வெளியுருக்கி எஞ்செழுத்து விந்து நாக சத்தமும் தளியுருக்கி நெய்கலந்து சகல சக்தியானதும் வெளியிலு மவ்வினையிலு மிருவரை எறிந்தபின் வெளிகலந்த தன்மையால் தெளிந்ததே சிவாயமே. வெட்ட வெளியாகிய மனத்தை உருக்கி சிவயநம என்று அஞ்சலத்தை ஓதி தவம் இருக்க விந்தும் நாதமும் சேர்ந்து ஒளி கேட்கும். தயிரை கடைந்து நெய் எடுப்பது போல உடலை உருக்கி உயிரினை கடைந்து நெய்யாகிய மெய்ப்பொருளை உணருங்கள். அது உங்களுக்குள்ளே சகல சக்தியாக உள்ளது. வெளியான மனதையும் நல்வினை தீவினையையும் அறிந்து சக்தியான உடம்பையும் சிவனாகிய உயிரையும் ஒன்றாக்கி தவம் செய்யுங்கள். அப்போது சோதி வெட்ட வெளியில் கலந்து இருப்பது தெளிவாக தெரியும். அதுவே சிவாயம். ஆடி நின்ற சீவனோ ரஞ்சு பஞ்சபூதமோ கூடி நின்ற சோதியோ குழாவி நின்ற மூலமோ நாடு கண்டு நின்றதோ நாவு கற்ற கல்வியோ வீடு கண்டு விண்டிடின் வெட்ட வெளியுமானதே. உடலில் ஆடி நின்ற சீவனே பஞ்சபூதங்களாய் விரிந்து நின்றது. அதிலே கூடி நின்றது சோதி. அங்கே குழாவி நின்றது மூலப்பொருளான ஆதி. அனைத்து நாட்டையும் கண்டு நின்ற கண்கள் அதுவே. நாவினால் கற்று தெளிந்த ஞான கல்வி அதுவே. அது இருக்கும் இரகசிய வீட்டை கண்டு உரைத்து சொன்னால் அதுவே வெட்ட வெளியாம். உருத்தரித்த போது சீவ நொக்க நின்ற உண்மையும் திருத்தமுள்ளதொன்றிலும் சிவாய மஞ்செழுத்துமா மிருத்து நின்று தடங்கி ஏகபோகமானபின் கருத்து நின்றுதித்ததே கபால மேந்தும் நாதனே. உரு உண்டாகிய போதே சீவனும் சிவனும் ஒன்றாகி நின்ற உண்மையையும் அது உனக்குள் திருத்தமுள்ளதாக ஓரெழுத்தாகவும் அஞ்செழுத்தாகவும் ஆகி நிற்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அந்த ஒன்றிலேயே நினைவை இருத்தி நின்று வாசியை ஏற்றினால் மனம் அடங்கி ஐம்புலன்களும் ஒடுங்கும். கபாலம் ஏந்தும் நாதனாகிய ஈசனையே கருத்தில் வைத்து துதித்து தவம் செய்யுங்கள். அது ஏக போகத்தை தரும். கருத்தறி துதித்த போது கமல பீடமானதும் கருத்தறி துதித்த போது காரணங்களானதும் கருத்தறி துதித்த போது கரணமிரண்டு கண்களாய் கருத்து நின்றுதித்ததே கபாலமேந்தும் நாதனே. கருத்தரித்து உதித்தபோது உயிர் உடலில் உள்ள ஆகாய தாமரையான கமலபீடத்தில் இருந்தது. அவ்வுயிரே அனைத்திற்கும் காரணமானது. கருவாக உருவான போது முதலில் தோன்றியது காணும் இரண்டு கண்களே. நான் உருவாகும் போது என் கருத்தில் நின்று உதித்தது கபாலம் ஏந்தும் நாதனாகிய சிவனே. நான் உருவாகும் போது என் கருத்தில் நின்று உதித்தது கபாலம் ஏந்தும் நாதனாகிய ஈசனே. ஆன வன்னி மூன்று கோண மாறிரண்டு எட்டிலே யான சீவ நஞ்செழுத்தகாரமிட்டலர்ந்தது.
மானசோதி இன்மையும் மனாதியான உண்மையும் மானதான தானதாய வளமாய் மறைந்திடும். ஆறும் இரண்டும் எட்டாகிய உடலில் வன்னி என்னும் தீ சூரிய சந்திர அக்னி கலைகளாக மூன்று கோணமாகி உள்ளது. அதிலே ஆன அஞ்செழுத்தாகிய சீவன் அகாரத்திலே அமர்ந்திருக்கின்றது. அதுவே தனக்குள்ளே தானாகி நின்றது. அந்த சீவ சோதியின் உண்மையையும் அதிலே அனாதியான ஈசனின் உண்மையையும் உணர்ந்து தவம் செய்யுங்கள். விளைய விளைய அனைத்து அவலங்களும் மறைந்திடும். ஈண்டெழுந்த பெம்பிரான் திருவரங்க வெளியிலே நான்ற பாம்பின் வாயினால் நாலு திக்கு மாயினான். மூன்று மூன்று வளையமாய் முப்புறங்கடந்த பின் நீண்டெழுந்த அவ்வினோசை எங்குமாகி நின்றதே. திருவரங்க வெளியாம் உடலிலே எம்பிரானாகிய ஈசன் தலையில் எழுந்து நிற்கின்றான். நான்கு திசைகளாக ஆகி உள்ளான். குண்டலினி சக்தியாக ஆறு ஆதாரங்களையும் சூரிய சந்திர அக்னி மண்டலமான முக்குறங்களையும் கடந்த பின் அவ்வின் ஓசை எங்கும் கேட்கும். ஈசன் எங்குமாகி நாதமாகி நிற்கின்றான். எங்கு மெங்கு மொன்றலோ வீரேல் உலகமொன்றலோ அங்கு மெங்கு மொன்றலோ வனாதியானதொன்றலோ தங்கு தாபரங்களும் தரித்த வாரதொன்றலோ உங்கள் எங்கள் பங்கினில் லொதித்ததே சிவாயமே. எங்கெங்கும் ஈரேழு உலகத்திலும் அங்கும் இங்கும் அனாதியானதும் உள்ளது ஒன்றுதான். இப்பூமியில் உள்ள தாவரங்களிலும் உயிர் தரித்திருப்பதும் இவ்வாறே. உங்களிடமும் எங்களிடமும் உடலில் பங்கு கொண்டு இருப்பது அந்த ஒன்றாகிய மெய்ப்பொருளே. அதுவே சிவாயம். அம்பரத்தில் ஆடுஞ்சோதி யான வன்னி மூலமா மம்பரமும் தம்பரமும் மகோரமிட்டலர்ந்தது. மம்பரக் குழியிலே எங்கமிட்டுருக்கிட வம்பரத்திலாதியோ தமர்ந்ததே சிவாயமே. உடலில் கண்களில் ஆடுகின்ற சோதியான தீயே அனைத்திற்கும் மூலம். உடலுக்குள் உயிர் அகாரத்தில் உள்ளது. கபாலக்குழியில் உள்ள கண்களில் உள்ள உயிரை அறியுங்கள். ஞான வினையால் அங்கம் உருக தவம் இருங்கள். உடலில் ஆதியான சோதியாக அமர்ந்திருப்பதே சிவாயம். வாடிலாத பூ மலர்ந்து வண்டுரிசை நாவிலே யோடி நின்றுருவெடுத்துகாரமாய் அலர்ந்தது. மாடியாடி எங்கமோ பகப்படக் கடந்த பின் கூடி நின்றுலாவுமே குருவிருந்த கோலமே. வாடாத பூவாக கண்களாக மலர்ந்திருக்கும் மலரடி அது. வண்டை போல் நாவிலே ரீங்காரமிட்டு ஓடி நின்று உருவெடுத்து உகாரமாய் மலர்ந்திருக்கிறது. வாசியோகத்தால் அதனை உடலுக்குள் மேலும் கீழும் ஏற்றி இறக்கி செலுத்தி ஞானக்கண் சோதியில் கூடி நின்று உலாவுவது குரு இருந்த கோலமே. விட்டடி விரைத்ததோ வேறுருக்கி நின்றதோ எட்டி நின்ற சீவனும் மீரேல் உலகம் கண்டதோ தட்டுருவமாகி நின்ற சதாசிவத் தொழியதோ வட்ட வீடறிந்த பேர்கள்
வானதேவர் ஆவரோ? உடலை விட்டு உயிர் போனால் மரணம். வேறாகிய உயிர் உருக்கி வெளிவரும். வந்த சீவன் ஈரேழு லோகங்களையும் ஆகாய தளத்தில் நின்று கண்டது. பின்னர் தான் செய்த இரு வினைகளால் மறுபடியும் பிறப்படுகிறது. இது சதாசிவத்தின் ஒளியினால்தான். இவ்வொளி இருக்குமிடம் கண்களில்தான். அதை அறிந்து தவம் செய்ய மனிதர் வானவர் தேவராகலாம். வானவர் நிறைந்த சோதி மானிடக் கருவிலே வானதேவரத்தனைக்குள் வந்தடைவர் வானவர். வானகமும் மண்ணகமும் வட்ட வீடறிந்தபின் வானலாம் நிறைந்த மண்ணு மாணிக்கங்களானதே. ஆகாய தளத்தில் நிறைந்துள்ள ஈசனாம் சோதி மானிடக் கருவில் உட்புகுந்து உயிருள்ள உடலாய் ஆனது. வானவர்கள் தேவர்கள் ஆகியோர் தவம் செய்து அந்த சோதியில் கலந்து ஈசனை அடைந்தனர். அதுபோல மானிடரும் தன்னுள் உள்ள வட்ட வீடாம் கண்களை அறிந்து அதனுள்ளே சென்று தவம் புரிய நிலை பெற்ற மாணிக்கங்களாய் வானில் நிறைந்து விளங்கும் ஈசனை அடைவார்கள். பன்னிரண்டு கால் நிறுத்தி பஞ்சவர்ண முற்றிடின் மின்னியே வெளிக்குனின்று வேறிட தமர்ந்ததும் சென்னியான் தளத்திலே சீவனின்றியங்கிடும் பன்னியுண்ணி பாய்ந்தவர் பரபிரம்மம் ஆனதே. ஐந்து வண்டங்கள் கொண்ட திருவடியாம் கண்களில் மின்னியபடி உள்ள தீச்சுடர் வெட்ட வெளிக்குள்ளே இருந்ததையும் அத்தீயே உள்ளே சோதியாக கண்களில் இருப்பதையும் அறிந்து நினைவை கருத்தில் வைத்து பன்னிரண்டு அங்குலம் சூரிய கலையில் ஏறும் காற்றை கும்பகம் செய்து நிறுத்தி சிவய நம என தவம் செய்யுங்கள். அப்போது சென்னி என்னும் தலையில் சீவனாகிய ஈசன் நின்று இயங்கும். இதனை உணர்ந்து தவம் செய்ய பரம்பொருளை சார்ந்து பரபிரம்மம் ஆவார்கள். உச்சி கண்டு கண்கள் கட்டி உண்மை கண்ட தெவ்விடம் மச்சு மாளிகைக்குளே மானிடங் கலப்பீரே எச்சிலான வாசல்களும் மேக போக மாய்வீடும் பச்சை மாலும் ஈசனும் பறந்ததே சிவாயமே. கண்களை மூடி கபால உச்சியில் கருத்தை நிறுத்தி தவமிருந்து மெய்ப்பொருளை கண்டது எந்த இடம்? நம் உடலிலே மச்சு வீடான தலைக்குள்ளே உள்ள சிவனுடன் அங்கேயே அறிவு உணர்வு நினைவு என்ற மூன்றையும் ஒன்றாக்கி கலந்து தவம் செய்யுங்கள். எச்சில் சுரக்கும் வாயில் அமிர்தம் சுரக்கும். அதை உண்டால் ஏகபோகம்தான். அந்த இடத்தில்தான் பச்சை வண்ண திருமாலும் ஈசனும் ஒன்றாகி நிறைந்து விரிந்து உள்ளனர். வாயிலிட்டு நல்லுசை அக்ஷரத் தொழியிலே கோயிலிட்டு வாவியும் மங்கொம்பிலே யுலர்ந்தது மாயிலிட்ட காயமும் மனாதியிட்ட சீவனும் வாயுவிட்ட வன்னியும் வளர்ந்ததே சிவாயமே. வாயில் உள்ள உள்நாக்கை மேலெழுந்தவாறு மடக்கி துளையை அடைத்து
வாசியை வாய்க்குள் இழுத்து மேலேற்ற நாதம் கேட்கும். கோயிலாம் உடலின் உச்சியில் உள்ளது உயிராம் ஈசன். மாயையான உடம்பும் அனாதியான சீவனான உயிரும் கபாலத்தில் தங்கியுள்ளது. கண்களில் உள்ள நந்தி, நந்தி என்பது நம் பிளஸ் தி நந்தி. கண்களில் உள்ள நந்தியாக விளங்கும் சோதியினுள்ளே சென்று தவம் செய்யுங்கள். அதனால் சீவன் சிவத்தை அடையும். அச்சரத்தை உச்சரித்தனாதியங்கி மூலமாய் அச்சரத்தையுந் திறந்த ஹோரமிட்டலர்ந்தது. மச்சரத்திலுக்கர மகப்படக் கடந்தபின் அச்சரத்திலாதியோடமர்ந்ததே சிவாயமே. ஓம் நமச்சிவய எனும் அச்சரத்தை உச்சரித்து உணர்வில் ஓத அதில் அனாதியாக இயங்கும் சிகாரமே அனைத்திற்கும் மூலமாய் உள்ளது. அதனை வாசியோகத்தால் அறிந்து திறக்க அகாரம் மலரும். ஓம் என்ற அச்சரத்தின் மெய்ப்பொருள் உணர்ந்து ஓரெழுத்தாம் குத்தளித்தை அறிந்து மாயையை கடந்தபின் அந்த ஓம்காரத்தில் ஆதியோடு அமர்ந்திருந்தது சிவாயமே. கோயிலும் குளங்களும் குறியினிற் குறுக்களாய் மாயிலும் மடியிலும் பணத்திலே மயங்குறீர். ஆயனை யரனையும் அறிந்துணர்ந்து கொள்வீரேல் தாயினும் தகப்பனோடு தானமர்ந்த தொக்குமே. கோயிலும் குளங்களும் தன் உடலில் கண்ணாக குறியாக இருக்கும் மெய்குருவை அறிவதற்குத்தான். அதுவே தாயாகவும் தகப்பனாகவும் தானாகவும் அமர்ந்திருப்பது. இதை உணராமல் உலக மாயையிலும் பெண்ணின் மடியிலும் விழுந்து மனம் போனபடி அலமலந்து மயங்கி அலைகிறீர்கள். தனக்குள்ளே வசிக்கும் ஆயனாம் மாலையும் அரணாம் ஈசனையும் அறிந்து உணர்ந்து தவம் செய்யுங்கள். அப்படி செய்ய ஈசனுடன் கலக்கலாம். கோயில் எங்கும் ஒன்றலோ குளங்க நீர்கள் ஒன்றலோ தேயு வாயும் ஒன்றலோ சிவனும் அங்கே ஒன்றலோ ஆய சீவ நெங்குமாய் அமர்ந்து வாரதென்றொன்றலோ ஆய சீவ நெங்குமாய் அமர்ந்து வாரதொன்றலோ காயமீதறிந்த பேர்கள் காட்சியாவர் காணுமே. அனைத்து கோயில்களிலும் இறைவன் ஒன்றே என்பதையும் எல்லா குளங்களிலும் உள்ள நீர் ஒன்றே என்பதையும் தேயுவாகிய நெருப்பும் வாயுவாகிய காற்றும் ஒன்றே என்பதையும் அனைத்து சீவராசிகளிலும் உள்ள சீவன் ஒன்றே என்பதையும் உணருங்கள். நம் உடலில் நீரில் நெருப்பாய் சோதியாய் ஈசன் கண்களில் உள்ளான். அதை உணர்ந்து உடலுக்குள் தவம் செய்ய ஈசன் காட்சி கிட்டும். காது கண்கள் மூக்குவாய் கலந்த வாரதொன்றலோ சோதியிட்டெடுத்ததும் சுகங்களஞ்சும் ஒன்றலோ ஓதி வைத்த சாத்திர முதித்த வாரதொன்றலோ நாதவீடறிந்த பேர்கள் நாதராவர் காணுமே. நம் உடலில் காது கண்கள் மூக்கு வாய் ஆகிய யாவும் கலந்து நின்ற இடம் கண்களில்தான். அங்குதான் சோதி தீயாக உதித்து ஆடிக்கொண்டுள்ளது. என் சான் உடல் எடுத்ததும்
அதனால் அடையும் இன்பங்கள் பல வகையாயினும் இன்பம் ஒன்றுதான். ஓதி வைத்த சாத்திரங்கள் யாவும் கூறுவதும் ஒன்றுதான். சோதியில் நாதம் ஒழுங்குமிடத்தை அறிந்தவர்கள் நாதனாம் ஈசன் ஆவர். அவ்வுதித்த வட்சரத்தினுட்கலந்த வட்சரம் சவ்வுதித்த மந்திரம் சம்புலத்திருந்ததால் மவ்வுதித்த மாயையால் மயங்குகின்ற மாந்தர்கள் உவ்வுதித்த தவ்வுமா யுரித்தரித்த உண்மையே. ஆ எனும் எழுத்துக்குள் முன்பு உதித்த ஓரெழுத்து குத்தெழுத்தாம் புள்ளியாகிய ஆதி. தொண்டை சவ்வில் உதித்த ஓம் எனும் மந்திரம்தான் சம்புவாகிய ஈசன் உள்ளத்து இருக்கும் மந்திரம். மவ் எனும் மாயையால் மயங்குகின்ற மாந்தர்களே, உவ் எனும் உகாரமாம் உடலில் உயிராகவும் அவ்வெனும் அகாரமாம் உயிரில் உடலாகவும் உருத்தரித்தது உண்மையே. உவ்வெனும் உகாரமாம் உடலில் உயிராகவும் அவ்வெனும் அகாரமாம் உயிரில் உடலாகவும் தரித்தது உண்மையே. அகாரமென்னும் அக்கரத்தில் அக்கரம் எழுந்ததோ அகாரமென்னும் அக்கரத்தில் அவ்வு வந்துதித்ததோ உகாரமு மகாரமு ஒன்றி நன்று நின்றதோ விகாரமற்ற ஞானிகால் விரித்துரைக்க வேணுமே. அகாரம் என்னும் உயிரில் குத்தெழுத்தாகிய அக்கரம் எழுந்தது. அகாரமாகிய உயிர் உகாரமாகிய உடலில் ஓடிக்கொண்டு உள்ளது. அத்துடன் மகாரமாகிய மனமும் சோதியில் உள்ளது. மனம் விகாரமற்ற ஞானிகளே, இப்படி அகார உகார மகாரம் சேர்ந்து ஓங்காரமாகவும் உடல் பொருள் ஆன்மாவாகவும் அறிவு உணர்ந்து நினைவாகவும் எட்டும் இரண்டும் சேர்ந்து பத்தாகிய கண்ணாகவும் நம் உடலில் உள்ளதை விரிவாக விளக்கி சொல்ல வேண்டுமே. சத்தியாவதுன்னுடல் தயங்கு சீவனுட்சிவம் பித்தர்கால் இதற்கு மேல் பிதற்றுகின்றதில்லையே. சுத்தி ஐந்து கூடமொன்று சொல்லிருந்த தோர்வெளி சத்தி சிவமுமாகி நின்று தன்மையாவதுண்மையே. உன் உடல் சக்தி, அதில் இயங்கிக் கொண்டிருப்பது சீவன், அதனுள் இருப்பது சிவம். இத்தத்துவங்களை அறியாத பித்தர்களே, இதற்கு மேல் பிதற்றுவதற்கு ஒன்றும் இல்லையே. ஐம்புலன்களாக சுற்றி அமைந்துள்ள கபாலத்தில் உள்ளது சொல்லிருந்த மௌன வெளி. அங்கு சக்தியும் சிவமும் ஒன்றாகி சோதியாய் நின்ற தன்மையை உணருங்கள். அச்சோதியே மெய்ப்பொருளாம். சுக்கிலத் துளியிலே சிரோணிதக் கருவுளே முச்சதுர வாசலில் முளைத்தெளிந்த மோட்டினில் மெய்ச்சதுர மெய்யுளே விலங்கு ஞான தீபமாய் உச்சரிக்கும் மந்திரம் ஓம் நம சிவாயமே. சுக்கிலமாம் பிந்துவும் சிரோணிதமாம் முட்டையும் கலந்து கருவுண்டானது. அது சீவனாம் சிவனுடன் கலந்து உயிருள்ள உடல் ஆனது. அதற்குள் சூரிய சந்திர அக்னி கலைகள் ஊடாடி கொண்டுள்ளது. கண்களை உச்சிக்கு கொண்டு செல்ல
முக்கோண பார்வை கிடைக்கும். அங்கு உச்சி மோட்டினில் சோதி உள்ளது. மூன்று கலைகளையும் ஒன்று வித்து குவித்து சோதியில் நிறுத்த உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமச்சிவாயவே. அக்கர மனாதியல்ல, வாத்து மனாதியல்ல, புக்கிருந்த பூதமும் புலன்களும் மனாதியல்ல, தக்கமிக்க நூல்களும் சாத்திரம் மனாதியல்ல, ஒக்க நின்றுடன் கலந்த உண்மைதான் அனாதியே. நம் உடல், அதில் வாழும் ஆன்மா, உடலில் உள்ளே உள்ள பஞ்சபூதங்கள், ஐம்புலன்கள், தகுதி மிக்க மெய் நூல்கள் சொல்லும் கருத்துக்கள், சாத்திரங்கள் உரைக்கும் உண்மைகள் ஆகியனையாவும் அனாதி இல்லை. உயிராம் சிவனும் உடலாம் சக்தியையும் ஒன்று கலந்து உள்மெய்யில் சோதியாய் நின்ற சிவம் ஒன்று மட்டுமே அனாதி. உயிராம் சிவனும் உடலாம் சக்தியும் ஒன்று கலந்து உள்மெய்யில் சோதியாய் நின்ற சிவம் ஒன்றுதான் அனாதி. மென்மையாகி நின்றதேது, விட்டு நின்று தொட்டதேது, உண்மையாக நீ உரைக்க வேணுமெங்களுத்தமா? பெண்மையாகி நின்றதொன்று விட்டு நின்று தொட்டதை உண்மையாயுரைக்க முத்தியுட்கலந்திருந்ததே. உத்தமரே, நம் உடலில் மென்மையான மலரை போன்றதும் உடலை விட்டு நின்றும் உயிரை தொட்டும் உள்ளது எது என்ற உண்மையை உரைக்க வேண்டும். எண்ணங்களை உருவாக்கும் மனமென்னும் பெண்மையாகி நின்ற ஒன்றை என்ன என உரைப்பீர்? அதுதான் கண்மலர். இந்த உண்மையை சொல்லிவிட்டால் அதற்குள்ளேயே முத்தி உட்கலந்து சோதியாய் இருக்கின்றது.